இன்னைக்கு தமிழ்ல புதுசா ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் மீனாட்சி சுந்தரேஸ்வர். இந்த மூவியோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வர் 2021 தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரொமான்டிக்கல் காமெடி மூவி. இந்த மூவியை விவேக் சோனி தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அபிமன்யு சோனிய மல்ஹோத்ரான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ அண்ட் ஹீரோயினான மீனாட்சி சுந்தரேஸ்வர் ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேலை காரணமாக பெங்களூர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாண லைஃப்பில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கேப் ஏற்படுது. அதனால தொடர்ந்து சில பிரச்சனைகள்லாம் வருது, ஹார்ட் பிரேக்ஸும் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஒன்றா செய்யறாங்களா இல்லையா, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னு சொல்கிற ஒரு நல்ல ரொமான்டிக்கல் காமெடி மூவி தான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர். நீங்கள் நியூலி மேரேட் கப்பல்ஸாகவும் இல்லை லவர்ஸாகவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பற்றலாம், இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தமிழ் அப்படின்னா லிப்ஸிங் கூட ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் கெமிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நாங்கள் சொல்லுவேன். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லாகிங்காகவும் போரிங்காகவும் தான் இருந்துச்சு, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருக்கும். ஏன்னா லவ் மேரேஜுங்கும் போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த மூவியோட நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் கேட்குற மாதிரி ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த மூவியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சினிமோகிராஃபி தான். பெங்களூர்ல ஆகட்டும் மதுரையில் ஆகட்டும் விஷுவல்ஸ் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் டீசென்ட்டாகவும் ரிச்சாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம் பார்க்கறதுக்கு இந்த மூவி. ஸோ இந்த மூவியில் நோட் பண்ணி சொல்லணும்னா காமெடி என்னன்னு கிளிக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவா தான் இருக்கு, செகண்ட் ஆஃப் ஆவரேஜா டீசென்ட்டா இருக்கு, பாக்கலாங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கிற ராபர்ட்ஸ் பார்த்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ராபர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்ப ப்ரீடிக்டபிளா இருந்துச்சு. அது முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்மே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மூவியோட டியூரேஷன் இந்த மூவிக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கிறதுனால ஒரு லேக்னஸ் அங்கங்க இந்த மூவிக்கு நடுவில் வந்துட்டு போச்சுங்க. ஸோ இந்த மூவியோட ரெண்டாவது ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொமான்டிக்கல் காமெடி மூவிங்கிறதுனால நீங்கள் தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணால் நல்லாருக்குங்கிறது நம்மளோட பர்சனல் ஃபீலிங் சஜஷனாக மட்டும்தான் இருக்கு. அங்கங்க நிறைய ரொமான்டிக் சீன்ஸும் வந்துட்டு தாங்க போகுது. ஸோ நீங்கள் ஓப்பன் மைண்டட் பீப்பிளாக இருந்தால் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, இல்லைனா தனியாக பாருங்க, அதுவே பெட்டரான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகிட்ட மீனாட்சி சுந்தரேஷ் மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொமான்டிக் காமெடி மூவிக்கு ஏற்ற மாதிரியான ரொமான்டிக்கல் சப்ஜெக்ட்டை எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. காமெடி அங்கங்க கிளிக்காக இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்லுவேன். தனியாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.